ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு அக்கண்ணா சேனல். இந்தியாவில், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எக்கச்சக்கமான கொடூரமான சம்பவங்கள் அசம்பாவிதங்கள்லாம் நடந்திருக்கு, இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது லாக்கப் பிரச்சனையாக இருக்கட்டும், நீட் பிரச்சனையாக இருக்கட்டும், ஸ்டெர்லைட் போராட்டமாக இருக்கட்டும், ஆழ்துளை கிணறு பிரச்சனையாக இருக்கட்டும். ஸோ அதே தீமில் இன்னொரு ஒரு பிரச்சனை நடந்துடக்கூடாது, அது தடுத்து நிறுத்த வேண்டியதுதான் அரசாங்கத்தோட முக்கியமான கடமையாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு ஜெயராஜ் ஃபெனிக்ஸோ இல்லை இன்னொரு ஒரு சுர்ஜித்தோ இழந்துடக்கூடாதுன்றது தான் மக்களோடையும் அரசாங்கத்தோடையும் முக்கியமான நோக்கமாக இருக்கும். அந்த வகையில் நான் இன்னைக்கு பேச போகிற இந்த விஷயம், செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட், இன்ன வரைக்கும் நம்மளால் தடுத்து நிறுத்தவே முடியலன்றது தான் ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஜெயப்பிரியானா, நேற்று ஆஷிபா, நாளைக்கு ஹாஷினி. ஸோ இந்த இஷ்யூவுக்கு நம்மளால் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கவே முடியலன்றது தான் ஒரு உண்மை. ஸோ இது ஏன் நடக்குது, இதுக்கு யாரெல்லாம் காரணம், இது ஏன் இன்ன வரைக்கும் நம்மளால் தடுத்து நிறுத்தவே முடியல, இந்த மாதிரியான நிறைய க்வெஸ்சன்ஸ்க்கெலாம் நம்மளாலையும் அரசாங்கத்தாலையும் ஒரு கிளியர் கட்டான ஒரு ஆன்சர் கொடுக்கவே முடியல. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கத்து இருக்கட்டும். பெண்கள் நாட்டின் கண்கள், ஆணும் பெண்ணும் சமம். ஸோ ஒரு ஃபேமிலியில் ஒரு ஜென் படிச்சிருந்தாங்கன்னா அவனோ அவனோட ஃபேமிலியோ சேஃப். அதே ஒரு ஃபேமிலியில் ஒரு கேர்ள் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களோட ஜென்ரேஷனே சேஃப்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுத்தோம், பிளேஸ்மெண்ட் கொடுத்தோம், ரைட்ஸ் கொடுத்தோம், இதெல்லாம் கொடுத்த நம்ம அவங்கள பாதுகாக்க மறந்துட்டோம். ஸோ உலகத்திலே ரொம்ப கொடூரமான வழி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் அனுபவிக்கின்ற பிரசவ வழி தான். ஸோ அந்த ப்ரெக்னென்சி டைமில், மென்சுரேஷன் டைமில் அவங்க ஒவ்வொரு செகண்டும் அனுபவிக்கிற வழி நரக வழிக்கு ஈடாக இந்த உலகத்தில் வேறு எந்த வழியுமே இல்லைன்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தன்னோட வாழ்நாள் முழுவதும் அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண் மட்டும்தான். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பிறந்தப்போ பேரண்ட்ஸ்க்காக, ஸோ கல்யாணம் ஆகிடுச்சுன்னா ஹஸ்பண்ட் கணவர்களுக்காக, ஸோ குழந்தை பிறந்துச்சுன்னா குழந்தைங்களுக்காக. ஸோ தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அடுத்தவங்களுக்காகவே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரே ஒரு ஆள் யாருன்னு பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும்தான். ஸோ தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களையும் தாண்டி அவங்க வேலைக்கு வரதோ இல்லை ஸ்கூலுக்கு வரதோ காலேஜஸ் வரதோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்மளை மாதிரி நிறையா பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணுன்ற ஒரே விஷயத்துக்காக தான் அவங்க இன்ன வரைக்கும் அவங்களோட லைஃப்பை தொடர்ந்து ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெண்ணை விட ஒரு ஆணை வந்து பலமாக படித்ததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள பாதுகாக்க தான் தவிரவே அவங்கள பலவீனப்படுத்தவோ ஒரு இழிவுபடுத்தவோ நிச்சயமாக நம்மளை படைக்கலை. ஸோ நம்ம அவங்கள பாதுகாத்துக்கிட்டா இருக்கோம், ஒர்க் பண்ணுற பிளேஸாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜஸாக இருக்கட்டும், அவங்களோட சுச்சுவேஷனை தெரிஞ்சுக்கிட்டு அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி அவங்க பிளாக்மெயில் பண்ணுறது, டார்ச்சர் பண்ணுறது, ஈப்டீசிங் பண்ணுறது, ஸோ சொல்கிறதுக்கே கேவலமான செயல்கள்லாம் நம்ம இன்னமும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். மகாபாரதத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு க்ரூஷியலான ஒரு கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்ணர். பேசிக்கலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த கேரக்டர். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சிறந்த வில் வீரர். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு கர்ணர்கிட்ட ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம அவர்கிட்ட ஒன்று கேட்க போகிறோன்னா அவர்கிட்டேருந்து வர வார்த்தை ஆமாம் மட்டும்தான் இருக்கும். ஸோ இல்லைன்ற ஒரு வார்த்தை அவர்கிட்டருந்து வரவே வராது. தானத்தில் ஒரு சிறந்த தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்ணர். ஸோ அப்பேற்பட்ட ஒரு மாவீரரே வந்து ஒரு 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 சுச்சுவேஷனில் வந்து சாக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது. ஸோ அப்போ எதிர்த்தரப்பில் உள்ள கிருஷ்ணர்கிட்ட வந்து கர்ணர் கேட்குறாரு, நான் இது வரைக்கும் என்னோடய வாழ்நாள் முழுவதும் தர்மத்துக்கும் நீதிக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் நிறையா பேருக்கு நல்லது தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் வந்து ஒரு தப்புமே பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் நான் ஏன் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு கிருஷ்ணர்கிட்ட. அதற்கு கிருஷ்ணர் என்ன சொல்வாருன்னு பார்த்தீங்கன்னா, நீ உன்னோட வாழ்க்கையில் செஞ்ச எல்லா நற்செயல்களையும் சேர்த்து ஒரே விஷயத்தில் நீ வந்து கெடுத்துட்ட அப்படின்னு சொல்லி சொல்வார். அந்த விஷயம் என்னன்னு பார்த்தா, அதாவது பாஞ்சாலி பஞ்ச பாண்டவர்களின் துணைவியான திரௌபதியை வந்து கர்ணர் வந்து வேசி அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவார். ஸோ அதற்காக தான் நீ வந்து நீ சாக போகிற, ஒரு பெண்ணை அவமதித்த ஒரே காரணத்துக்காக தான் நீ நீ சாக போகிற அப்படின்னு சொல்லி சொல்வார். ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணை வந்து அவமதித்ததற்காக அப்பேற்பட்ட ஒரு மாவீரன், ஒரு தானத்தில் சிறந்த தலைவன் கர்ணரே வந்து கொண்டிருக்காங்க. ஆனால் இப்போ இங்கே இருக்கிறதுல யாரும் கர்ணரும் இல்லை. ஸோ தப்பு கரெக்டாக பண்ணாது, தப்பை வந்து தட்டி கேட்டு தண்டனை கொடுக்கறதுக்கு யாரும் இங்கே கிருஷ்ணரும் இல்லை. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்க நம்ம என்ன கொண்டுட்டோமா ஏன்னு பார்த்தா, ஏன்ப்பா கொள்ளலன்னு கேட்டால், ஸோ சட்டத்தில் இடம் இல்லைப்பா, மனிதாபிமான அடிப்படையில் அவங்க நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. என்னோடய கேள்வி என்னென்னா, மனுஷனுக்கு மனிதாபிமானம் பார்க்கலாம், ஒரு பச்சிலை குழந்தைய கெடுத்து கொண்டவனுக்கு எதுக்கு நம்ம வந்து மனிதாபிமானம் பார்க்கணும், அவன் வந்து பேசிக்காக ஒரு மனுஷனே கிடையாது, ஒரு அரக்கன் தான் அவன். பெண்களை ஹராஸ்மெண்ட் பண்ணவங்கள கல்ஃப் கண்ட்ரிஸ் தூக்கில் போட்டாங்க, இவங்க ஜெயிலில் போட்டாங்க, நாங்கள் நடா போட்டோம், நாங்கள் தான் நிதி கொடுத்தோமே. நிதி கொடுக்குறத நிப்பாட்டிட்டு நீதி கொடுத்துருந்தா இன்னொரு ஒரு ஜெயப்பிரியாவோ இன்னொரு ஆசிப்பாவோ இன்னொரு ஆசினியை நம்ம இழந்திருக்கான சூழ்நிலை நிச்சயமாக ஏற்பட்டிருக்காது. காலையில் ஸ்கூலுக்கு போகிறப்ப போயிட்டு வரமான்னு சொல்லிட்டு போகிற பொண்ணு திரும்பியும் வர வரைக்கும் வாசலில் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க வேதனையும் வலியும் ஒரு அம்மாவுக்கு மட்டும்தான் அது புரியும். நம்ம ஃபேமஸ் ஆகணும், நம்மளை எல்லோரும் பார்க்கணுன்ற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு சின்ன தப்பு தான் அது ஒரு பெரிய தப்பாக மாறிடுது. ஏன் இந்திரா காந்தியோ இல்லை அன்னை தெரசாவோ இதெல்லாம் பண்ணி தான் ஃபேமஸ் ஆனாங்களா?
ஸோ நம்ம என்றைக்குமே ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணுமே தவிர ஒரு கெட்ட விஷயத்துக்கு நம்ம ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக என்றைக்குமே இருந்துடவே கூடாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறத அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது, உங்கள் ஃபேமிலிக்கும் நல்லது. இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி தடுத்து நிப்பாட்டுறதுனா, ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு போலீஸை போடுறதா? நமக்கு இருக்க பாப்புலேஷனை பார்க்குறப்போ இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கவே கூடாது. ஸோ இதை எப்படி தான் நிப்பாட்டுறது அப்படின்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ படி இந்த விஷயத்துக்கு இதுதான் தீர்வு. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேண்டில் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு ஃப்ளேம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, நம்ம வந்து விரல் வைக்கிறோம், சுடவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கை வச்சுக்கிட்டே தான் இருப்போம். அதே மாறுதலாக அது சுட ஆரம்பிச்சிருச்சுன்னா அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம கை எடுத்துருவோம். ஸோ இதுதான் இதற்கு தீர்வு. ஸோ பெண்கள் மேலே கை வைக்கிறதும் நெருப்பு மேலே கை வைக்கிறதும் ஒன்றுன்றது ஆண்களுக்கு ஒரு பயம் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான சம்பவங்களுக்கெல்லாம் நம்ம முற்றுப்புள்ளி வைக்க முடியும். சட்டங்களும் தண்டனைகளும் கடுமையாக்கப்பட்டால் மட்டுமே இதற்கு நம்மளால் தீர்வு காண முடியும். இந்த டைமில் பெண்கள்கிட்ட நான் கேட்டுக்க வேண்டிய ஒரு விஷயம், அதாவது ஒரு ரெக்வஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம், என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் தயவு செய்து உங்கள் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ஸை மாற்றிக்கோங்க. ஏன்னு பார்த்தா, நீங்கள் கூட உள்ளவங்கள ஒரு அப்பாவோ ஒரு சகோதரவோ தான் பார்க்குறீங்க, ஆனால் அவங்க வந்து உங்களை வந்து ஒரு தோழியாவோ ஒரு சகோதரியாவோ பார்க்கல, அதனால தான் பிரச்சனை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு நடக்கிறதுக்கு நம்ம ஒரு காரணமாக என்றைக்குமே இருந்துடவே கூடாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வல்கராக ட்ரெஸ் பண்ணுறதை குறைச்சிக்கோங்க. ஒரு பப்ளிக் பிளேஸில் ஒரு ட்ரிங்கிங்கோ ஸ்மோக்கிங்கோ முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து இந்தியாவில் பிறந்துட்டீங்க, உங்களை காப்பாற்றுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும், நம்மளை தான் நம்மளை சேஃப் பண்ணிக்கணும், நம்மளை தான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணணுன்னா முக்கியமாக சோஷியல் மீடியாவில் நீங்கள் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ ஃபோட்டோஸ்லேயும் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா இங்கே உள்ளவங்க எல்லாருமே உங்ககிட்டேருந்து எப்படா ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலான்றதா பார்ப்பாங்களே தவிர உங்களை சேவ் பண்ண பார்க்க மாட்டாங்க. ஜஸ்டிஸ் ஃபார் ஜல்லிக்கட்டு, ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்டெர்லைட், ஜஸ்டிஸ் ஃபார் நீட், ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ், ஜஸ்டிஸ் ஃபார் சுர்ஜித், ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயப்ரியா, இப்படி தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ்னு நீதிக்காக போராடிக்கிட்டே தான் இருக்கோம் நம்ம. ஆனால் நீதி கிடைச்சதானா நிச்சயமாக இன்ன வரைக்கும் நமக்கு நீதி கிடைக்கல. நீங்கள் வேணால் பாருங்களேன், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஜஸ்டிஸ் ஃபார் ஜஸ்டிஸ்னு போட்டு அதுக்கும் நம்ம போராடுவோம், ஆனால் அதுக்குமே நீதி கிடைக்காது. அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். எப்போ தான் இதெல்லாம் நிற்கும் அப்படின்னு பார்த்தா, ஒரு கம்பெனிலேயோ ஒரு பப்ளிக் பிளேஸ்லையோ ஒரு ஸ்கூல்லையோ ஒரு காலேஜஸ்லையோ எதுவானா இருக்கட்டும், ஒரு அநீதி ஒன்று ஏற்படுதுன்னா தப்பு பண்ணுறவனுக்கு ஒரு மெயினான ஒரு சோர்ஸே நம்மளாக தான் இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா, அவன் தைரியமாக தப்பு பண்ணுறான், ஆனால் தட்டி கேட்குற நம்ம பயந்துக்கிட்டு இருக்கோம், எதுக்குடா தேவையில்லாத பிரச்சனை. ஸோ இந்த ஒரு விஷயம்தான் அந்த தப்பு பண்ணுறதுக்கான ஒரு மெயின் சோர்ஸாக இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் குரல் கொடுங்க. எவ்வளோ நாள் தான் நம்மளும் பார்த்துக்கிட்டே இருக்க போகிறோம் இந்த மாதிரி அநீதியெல்லாம்? வி நீட் நாட் டு ரியாக்ட் த சுச்சுவேஷன், வி ஹாவ் டு ரெஸ்பாண்ட் த சுச்சுவேஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஷேரிங் இஸ் ஸோ சிம்லியர் டு கேரிங். ஷைனிங் ஆஃப் சக்திதாசன் விஜய் ஃப்ரம் அக்கண்ணா சேனல். டேக் கேர்.